ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு அனதர் மனதுளிகள். நாம் வந்து 31st ஆகஸ்ட் வரைக்கும் ஒரு கிவ்அவே சொல்லியிருந்தோம். செப்டம்பர் 1st கிவ்அவே அனௌன்ஸ் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஏன் அங்கே நினைக்கிறேன், இங்கே இல்லை, அது பேசுகிற வரைக்கும் இல்லை. இது நீ தான் இதை எடுக்கணும்டா. அது எடுக்கும்போது கூப்பிடணுமா? ஓகே. கிவ்அவே அனௌன்ஸ்மெண்ட் வந்து இன்றைக்கி, அதாவது 1st பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன், செப்டம்பர் 1. பட்டு இப்போ ஒரு 2 days வந்து டிலே ஆகிடுச்சு. இருந்தாலும் பரவாயில்ல, இந்த செப்டம்பர் 3rd வரைக்கும், அதாவது 2rd வரைக்குமே வந்து மெயில் பண்ணியிருக்கீங்க. லாஸ்ட் மெயில் வரைக்கும் நான் எடுத்துட்டேன். மொத்தமாக 145 பேர் வந்து மெயில் பண்ணியிருந்தீங்க. ஆக்சுவலாக நான் வந்து என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னா, அந்த கிவ்அவேக்கு உங்களுடைய இன்ஸ்பிரேஷனான உங்கள் லைஃப்பில் நடந்த அனுபவங்களை வந்து சொன்னீங்கன்னா, எப்படி அதை வந்து கம்பேர் பண்ணிவிட்டு உங்கள் லைஃப்பில் வந்து நீங்கள் ட்ராவல் பண்ணுறீங்க அப்படின்னு நீங்கள் சொன்னால் மற்றவங்களுக்கு அது இன்ஸ்பிரேஷனாக இருக்கும். பர்சனலாக என்ன இன்ஸ்பயர் பண்ணுறவங்களுடைய அந்த ஸ்டோரிக்கு வந்து நான் அந்த புக்கை வந்து நான் ஃப்ரீயாக கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். பட் எனக்கு தெரிஞ்சு இதில் ஒரு 145 மெயில்ஸ் வந்திருக்கு. ஒரு மெயிலும் கிட்டத்தட்ட ஒரு 2-3 pages இருக்கும். எல்லாமே நான் படித்தேன். அதுக்கான டைம் டிலே தான் இது, ஏன்னா ரொம்ப டீட்டெயிலாக அனுப்பிச்சிருந்தாங்க. இவ்வளோ பர்சனலாக வந்து எனக்கு மெயில் பண்ணும் அப்படின்னு உங்களுடைய பர்சனலோடைய இன்ஸ்பிரேஷனை வந்து ஷேர் பண்ணணும், ஸ்டோரியை ஷேர் பண்ணணும் அவசியமே இல்லை. நிறைய பேர் வந்து உங்களை ஒரு அண்ணனாக நினச்சி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி மெயில் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. உங்களுடைய எந்த மெயிலும் நான் வந்து யாருக்கும் படித்து காட்ட போகிறதில்ல, ஏன்னா உங்களுடைய பர்சனல், நீங்கள் வந்து எனக்கு பர்சனலாக ஷேர் பண்ணியிருக்கீங்க. ஸோ உங்களுடைய அந்த பர்சனல் டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து பாதுகாக்கப்படும். ஸோ டோன்ட் வரி. இப்போ வந்து 145 பேருடைய மெயில் ஐடியும் நான் அதில் எழுதிட்டேன். 1லேருந்து 145 மெயில் ஐடியும் வந்து இந்த பேப்பர்ஸ் நான் எழுதிட்டேன். ஸோ அவங்களுடைய ஐடி நேமும் நான் எழுதியிருக்கேன், எல்லாத்துக்கும் நம்பர் கொடுத்துருக்கேன். 145 மெயிலுமே எனக்கு இன்ஸ்பயராக தான் இருந்துச்சு. ஏன்னா ஒரு ஒருத்தரும் எவ்வளோ கஷ்டப்பட்டு, சில பேர் வந்து படிக்கவே முடியாமல், சில பேர் வீடே இல்லாமல், கரண்ட்டு கூட இல்லாமலாம் படிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்கிறீங்க. நிறைய பேர் வந்து உங்களோட லைஃப்பில் உங்களோட ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்லாம் இழந்திருக்கீங்க. ஸோ உங்கள் குழந்தைகளுக்காக நீங்கள் படிக்கிறீங்க, அவங்க நல்லா படிக்க வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக படிக்கிறீங்க. ஸோ இவ்வளோ ஸ்டோரியுமே இன்ஸ்பிரேஷனான ஸ்டோரி தான். ஸோ அதனால் பர்டிகுலராக இவங்களுடைய ஸ்டோரி தான் இன்ஸ்பிரேஷன்னு நான் செலக்ட் பண்ண முடியல ஆக்சுவலாக. ஏன்னா இவ்வளோ பேர் மெயில் பண்ணுவீங்கிறது நான் எதிர்பார்க்கவே இல்லை. எனக்கு என்ன ஒரு 10-20 mail வரும், அதில் நாம் வந்து ஒரு நல்ல ஸ்டோரி, அதாவது ரொம்ப கஷ்டப்பட்டு வந்தவங்களுடைய ஸ்டோரி செலக்ட் பண்ணி கொடுத்துடலாம் அப்படின்னு பார்த்தேன். 145 பேர் அனுப்பிச்சிருக்கீங்க, 145 பேருமே கஷ்டப்பட்டு தான் வந்திருக்கீங்க. ஸோ காய்ஸ், 145 பேருடைய நம்பரும் இதில் இருக்குது. அதாவது மெயில் ஐடி போட்டு நம்ம தனியாக நம்பர் கொடுத்துட்டோம் ஒரு ஒருத்தருக்கும். ஸோ அந்த நம்பர்ஸ் வந்து இதில் போட்டிருக்கேன். இதில் வந்து என் பொண்ணு இதிலேருந்து செலக்ட் பண்ண போகிறா. ஸோ இது யாருக்கும் பாதகம் இல்லாமல் கிவ்அவே வின்னரை செலக்ட் பண்ணிடலாம் அப்படிங்கிறனால தான் இந்த ஒரு ஐடியா. ஸோ இதில் வந்து அவள் எந்த சீட் எடுக்கிறாளோ, எந்த நம்பர் வருதோ, அந்த நம்பருக்கான மெயில் ஐடிக்கு வந்து இந்த கிவ்அவே வந்து கொடுக்க போகிறோம். ஸோ பார்க்கலாம். எஸ் எடு, ஒரு நம்பர் சவுண்டாக சொல்லணும். எடுத்ததுக்கப்புறம் எந்த நம்பர் வருதோ சவுண்டாக சொல்லணும். செவன்டி டூ அப்படிங்கிற நம்பர் வந்திருக்கு. ஃபஸ்ட்டு உங்களுக்கு காட்டிடுறேன். அதை 72க்கான மெயில் ஐடி எது அப்படின்னா, 72க்கான மெயில் ஐடி வந்து அருண்குமார் அப்படிங்கிற நேம். ஸோ உங்களுக்கு அது தெரியும் நினைக்கிறேன் ஸ்க்ரீனில். லெட்டர் வந்து 72க்கான மெயில் ஐடி வந்து அருண்குமாரோடைய மெயில் ஐடி. ஹாய், கங்க்ராச்சுலேஷன்ஸ் மிஸ்டர் அருண்குமார். அருண்குமார்ங்கிற நேமுக்கு தான் வந்து 72 அப்படிங்கிற நம்பர் வந்து ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ அருண்குமாருக்கு வந்து வாழ்த்துக்கள். நிறைய பேர் வந்து இன்ஸ்பிரேஷனான ஸ்டோரி அனுப்பிச்சிருந்தீங்க. ஸோ சில ஸ்டோரிலாம் படிக்கும்போது எனக்கு கண்ணில் தண்ணியே வந்துச்சு. ஸோ அதனால் உங்களுக்கு கிடைக்கல அப்படின்னு நீங்கள் வருத்தப்பட வேண்டாம். இது ஏன் நம்ம ஸ்டோரி வந்து இன்ஸ்பிரேஷனாக இல்லையா அப்படின்னு ஃபீல் பண்ண வேண்டாம். எல்லாருடைய ஸ்டோரியுமே இன்ஸ்பிரேஷனாக இருந்துச்சு. ஸோ இவ்வளோ கஷ்டங்களை தாண்டி நம்ம இந்த இடத்துக்கு வந்திருக்கோம். இன்னும் நம்ம வந்து மேலே மேலே போகணும் அப்படின்னு சொல்லி எல்லாத்துக்கும் நான் விஷ் பண்ணுறேன். இன்னொன்று, என்னுடைய குரூப் அண்ட் ரிசல்ட் பற்றி நிறைய பேர் கமெண்ட்டில் கேட்டிருந்தீங்க. நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், 129 கொஸ்டின் தான் நான் போட்டிருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு கட் ஆஃப் கிட்டத்தட்ட 140 அந்த ரேஞ்சுக்கு தான் வச்சிருக்காங்க. 2nd நேற்று ரிசல்ட் வந்துருச்சு, எனக்கு வந்து அதில் ப்ரிலிம்ஸ் கிளியர் ஆகலை. ஸோ நெக்ஸ்ட் டைம் வந்து நல்லா ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ நீங்களும் வந்து முயற்சி தளர விடாமல் ப்ரிப்பேர் பண்ணுங்கள். யார் என்ன வேணால் சொல்லட்டும், உங்களோட ட்ராக்ல நீங்கள் போயிட்டு இருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ, தேங்க்யூ ஃபார் யுவர் சப்போர்ட்டிங், தேங்க்யூ ஃபார் யுவர் மெயில். ஸோ உங்கள் எல்லாத்துக்குமே வாழ்த்துக்கள். நீங்கள் வந்து கண்டிப்பாக உங்களோட இடத்த ரீச் ஆகே ஆகணும். அதில் வந்து கடவுளால் கூட அதை வந்து மறுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ முடிக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்.